ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்கின்ற இந்த வசனத்தின்படி நாம் ஒரு சில ஸ்தோத்திர பலிகளோடு தேவன் நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துவோம். உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துருக்களே உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வழியாய் வருபவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனும் தீர்க்காயுசும் மானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளை நிறுத்த பார்க்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென்.